அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லாமே ஆமென். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் கூடும்படியாய் தேவன் பாராட்டின அருமையான ஒரு தருணம் இது. ஆமென். ஆயிரம் நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களிலே தரித்திருக்கிற அமர்ந்திருக்கிற அவருடைய தொழுது கொள்கிற நேரம் விலையேறப்பெற்றது. ஆமென். அப்படியாய் நம்முடைய ஜீவிய காலங்களிலே ஒரு நாளை தேவன் கூட்டு கொடுத்துருக்கிறார். எல்லாருடைய கண்களும் கொஞ்சம் நேரம் மூடியிருந்து சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி பார்க்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் நேரம் எல்லாருடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தலாம். ஒருவேளை அநேக சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து வந்துருக்கலாம். இன்றைக்கி மழை வருமா, மழை வராதா, போகலாமா, போக வேண்டாமா, எத்தனையோ கன்ஃபியூஷன்ஸ் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நம்முடைய சபையாய் ஒருமுகப்படுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி அப்பா நன்றி செலுத்துக்கலாம். கொஞ்சம் வாய்நாளை திறந்து வாய்களை திறந்து ஒருமித்து உயர்த்த போகிறோம். இதன் மேலே ஒரு பிரியப்படுகிறவர், நன்றி பலியின் மேலே பிரியப்படுகிற மகத்துவமுள்ள கர்த்தர், நீங்கள் சொல்லுகிற ததிகள் மேலே அவர் மகிமைப்படுகிறவர், பிரியமுள்ளவராக இருக்கிறார். இதற்காக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே இந்த தேவனுடைய பிரசன்னம் இங்கு நிறைந்திருக்கிறது. தேவ சபையிலே தேவ மக்களாய் இணைந்து அவரை துதிக்கும் பொழுது இங்கே வந்து எழுந்தருளுகிற மகா பெரிய கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் கொஞ்சம் சொல்லலாம், அப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிரேமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்மைகளின் ஊற்றே முக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேடி வந்தவரே முக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறவரே முக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் பட்சமாக இருக்கிறவரே முக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையே எதிர்பார்த்திருக்கிறவரே முக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை உடைய சொந்த குமாரனாய் தேர்ந்தெடுத்துறீங்க, பேர் குறித்தீங்க, எங்களை நிலைநிறுத்துனீங்க, ரச்சித்தீங்க, எங்களை உடைத்து வருதீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உலகம் எத்தனையோ ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை போனாலும் தேவன் அமைதியாய் எங்களை நடத்துறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். சந்தோஷமாய் இருக்க பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். மன நிறைவாய் இருக்க பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்கள் இருதய ஆனந்தத்தினாலே பொங்கி வழிகிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. நாங்கள் கேட்கறதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கறதற்கும் நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் நன்மைக்கு மேலாய் இதை எங்களை ஆசீர்வதித்து வருகிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அமைதியால நீரோட நண்டையில நடத்தி செல்றீங்க. எந்த சிக்கல்களும் எங்களை அணுகாதபடி, வாதை எங்களை தொடாதபடி, பொல்லாங்கண் எங்களை தொடாதபடி, கால்கள் செருக்காதபடி, உங்களுடைய கரம் எங்களை அனுதினமும் தேற்றுவதற்காக தாங்குறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தேற்றி விடுகிற எல்லா வழிநடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்ன கர்த்தர் தேவனங்களை திக்கற்றவர்களாய் விடாதபடி, நாங்கள் களைத்து விடாதபடி, திகத்தி விடாதபடி தேவனங்களை பாதுகாத்துக் கொண்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இன்னும் எங்களை ஜீவனை அருமையாய் நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்க, நன்மையினால எங்களை போஷித்து வரீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவனைகளை நீங்கள் தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ஐயா. உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தின் ஆசபாசங்கள் அநேக நேரங்களில் எங்களை மூடிக்கொள்கிறது. தொற்று நோயைப் போல உலகத்திலிருந்து எங்களுக்குள்ளாகவும் பரவிக்கொள்கிறது. தேவன் தாமே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் இருதயங்களை நீங்கள் கரைகளை தேவன் மாட்டி போடுங்கப்பா. கொஞ்ச நேரம் வாயக்களை திறந்து கேட்கலாம். ஒருவேளை எல்லாரும் பரிசுத்தமாக உள்ள நம்ம உலகத்தில் இருக்கிறவங்கள மாதிரி ஒரு பெரிய பாவம் செஞ்சுருக்கிறது இல்லை, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நம்ம உள்ள குறைவுபட்டு இருக்கிறது உண்டு. தேவன் எதிர்பார்க்கிற அந்த அந்த அவருடைய நேரத்தை நம்ம கொடுக்க மறந்த நேரங்கள் உண்டு. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம், அவரை சார்ந்து கொள்கிற தன்மை நம்மளிருந்து குறைவுபட்டது உண்டு. அப்பா எங்களுக்கு வாங்க, கொஞ்சம் நேரத்தை கேட்கலாமே. அப்பா எங்களுக்குள்ளே வாங்கப்பா, வாங்கப்பா, எங்களை சுத்தப்படுத்துங்க. அசுத்தத்தோடு நாங்கள் இருக்க வேண்டாமாப்பா. அசுத்தத்தோடு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் அறிந்திருக்கிற ஒருவேளை நாங்கள் பேசுகிற அசுத்தத்தோடு செய்கிற எல்லா காரியங்களும் இந்த கூரைக்கு மேலே எங்கேயும் போகிறதில்லைன்னு அறிந்திருக்கிறோம். என் தெய்வம் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ஐயா. எங்களை கண்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். இருதயத்தின் ஆழத்தை தெய்வம் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ஐயா. தேவனுக்கு ஏற்ற சிந்தை எங்களுக்குள்ளாக இருக்க தெய்வம் கிருபை தர முடியாது நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம். ஆவியானவரே நீ வரும்போது
நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாழுமே நிறைவே எல்லாரும் கேட்கலாம் நீர் வேண்டு எல்லாருடைய வாழ்ந்து நீங்க எல்லாரும் உதடுகளை கேட்கட்டாமா வந்து எங்களுள்ள குறைகள் எல்லாம் மாற்றி நிறைவுபடுத்த முடியாது நாங்கள் வேண்டிக்கொள்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தேவனுக்கு ஏற்ற துதிகள் இங்கிருந்து ஏறெடுக்கப்படட்டும் தேவன் விரும்புகிற ஆராதனை இங்கிருந்து ஏறக்கப்பட்டோம் தேவன் பேச விரும்புகிறதை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா எங்கள் செவிகளை விருத்தனை செய்திருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் நாவுகளை விருத்தனை செய்தீராக சமத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா சர்வ வல்ல தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆமென் அவர் நம்மத்திலே பெரியவராய் மகத்துவம் நிறைந்தவராய் சர்வ வல்லவராய் நம்மளது வீட்டில் இருக்கிறார் ஆமென் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா அவருடைய நாமம் அவர் வந்து எல்லா நாமங்களுக்கும் மேலானது உலகத்தில் நம்ம எந்தெந்த அதிகாரம்னு அவங்க என்ன பெருசு நினைக்கிறோமோ அந்த அதிகாரங்களுக்கு மேலானது அவருடைய நாமம் ஒரு தேவன் வேதத்தில் அவருடைய நாமத்தை பற்றி ஒரு இடத்துல நம்ம சொல்லியிருப்பார் எங்கன்னா நான் எடுத்துக்கோங்களேன் யாத்ராகமம் 3:3 அதிகாரத்தில் 7-15 உள்ள வசனங்களில் நம்ம வாசிக்க வேண்டாம் நீங்கள் தனியாக வாசிக்கோங்க மோசையோடு தேவன் வந்து பேசுவார் புட்சடியின் மூலமாக பேசும் பொழுது அவர் என்ன கேசணும்னா மோசை கேட்பார் நான் எதனாலே உங்களுடைய என்ன சொல்லுவேன் யார் உங்களை அனுப்பினார் என்று இஸ்ரேவேல் ஜனங்கள்கிட்ட நான் யாருடைய நாமத்தை சொல்லுவேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிற வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதை தொடர்ந்து நம்ம பாடலாம் அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரேவேலின் புத்திரத்திலே சொல்லுவாயாக என்றார் மேலும் தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்புகிறான் என்று இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்லுவாயாக என்றைக்குமே இது என் நாமம் தலைமுறை தலைபுறந்து தோறும் இது என் பேர் பிரஸ்தாபம் ஏமேன் நாம் தொழுது தொழுகிறவருடைய தேவன் இருக்கிறவராய் இருக்கிறவர் அவர் பிதாக்களின் தேவன் காலத்தில் இருந்தார் நம்மளோடு இருக்கிறார் இனி நம்மளோடு இருப்பார் ஏமேன் அவர் நாமத்தை உயர்த்தி பாட போகிறோம் இயேசுவின் நாமமே கிறிஸ்தேசுவின் நாமமே கரங்களை தட்டி உற்சாகம் அந்த பாடத்தை பாடி மையப்படுத்தலாம் மையோடிறங்கும் நாமமே அல்லேலூயா
சுய வாழ்வளிக்கும் நாமம் பாவத்தை ஜெயித்த நாமம், பாவத்தை பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்ம விடுவித்த நாமம், ஏமேன். பாவத்தின் சந்தனாலே பிசாசின் தலையை சிலுவையிலே முதித்த நாமம், சர்வ வல்லமையுள்ள நாமம், ஏமேன். அவர் நம்மளோடு இருக்கிறார், ஏமேன். அந்த தேவன் நம்மளோட வாக்கு தத்தங்களாலே கொடுத்து நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார், ஏமேன். அவர் வாக்குகளும் வாக்கு தத்தங்களும் ஒருவானால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாறிப்போவதே இல்லை, ஏமேன். அவர் மனமாற மனுஷர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரையந்தமும் நம்மளோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மளோடு இருக்கிறவராயிருக்கிறார். இந்த வருஷம் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்ன கொடுத்தார், முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் பொருக பண்ணுகிற கர்த்தர், ஏமேன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க, ஏமேன். மகத்துவம் உள்ள நாம உள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தை நற்சீர் கொடுக்க போறார். ஒருவேளை இன்னும் நடக்கலன்னு நினைக்கலாம், ஆனால் நாட்கள் உண்டு. அவர் சரியான நேரங்களிலே சரியான இடத்திலே சரியான அளவின்படி நாம் ஆச்சரியப்படும்படியாய் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார், ஏமேன். வாக்கு பண்ணின அவர் மாறிடார், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார், சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏமேன். பாடி மகிமைப்படுத்தலாம். எல்லாருடைய கரம் தாண்டி உற்சாகமா வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே. Yeah.
பாத்திரங்கள் இல்லையே. மாற்று பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொன்னு போகாதே, நீ சொன்னு போகாதே, சொன்னு போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றுங்கள் பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் உண்மையுள்ள கர்த்தர். உண்மையில் வாக்குகள் ஒரு நாளும் மாறி போவதில்லை. அவர்களை பக்கத்தில் இருந்தாங்கன்னா யாராவது கையை பிடிச்சி சொல்லுங்க. அவங்க எந்த நேரத்தில் இருக்குன்னு தெரியாது. தேவன் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டாம். தேவன் அவளுடைய வாக்குள்ளே உண்மையுள்ளவராய் நம்ம மனிதன இடத்துலவராக இருக்கிறார். வேன் அவர் கொடுத்து இன்னொரு வாக்கு இருக்கு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உலகத்தில் இருக்கிறோட நம்மளுடைய இல்லை. இதில் ஒரு ட்ரையல் ரன், 70 வருஷம் பலத்தினி மீது, 80 வருஷம் அதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்ம நித்திய நித்தியமாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்க போகிறோம். ஏமேன். அவர் எழுத்து எழுக்கும் போட்டு ஒரு 6 நாள் அவர் படைத்த இந்த உலகமே இவ்வளவு அற்புதமாக இருக்கும் பொழுது 2000 வருடங்களாய் நமக்காய் தேவன் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏமேன். எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு நம்பிக்கை நமக்கு. இவருடைய உலகத்தில் உள்ள அதெல்லாம் நினைக்கும் போது இந்த உலகத்தில் நம்மளுக்கு பாடுகிற பாடுகள் அது பெரிதாய் தோன்றுகிறது இல்லை. அது வரப்போகிற நித்திய மகிமைக்கு ஈடானவையா இல்லை. ஏமேன் சொல்ல. ஆனால் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறது ஆயத்தமாக இருங்க சொல்லாமே. அநேக நேரங்களில் நம்ம ஓட்டங்கள் எல்லாமே உலகத்துக்காகவே ஓடி விடுகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய 2வருகை அதிசமீபமாக இருக்கிறது. அதன் நிகழ்வுகளை நம்ம அனுதினமும் நம்ம கண்டுகொண்டு இருக்கிறோம். அவரோட நம்மளுடைய கண்கள் நம்ம வாழ்நாளில் பார்க்காத அநேக புதிய காரியங்களை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். போர்களையும் அதையெல்லாம் பார்த்தாச்சு. நோய்கள் கொள்ளை நோய்கள் பார்த்தாச்சு. இப்போ இயற்கை சீட்டங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த சந்ததி ரதிசீக்கிரமாய் தேவனுடைய வருகையை உணர்த்துகிற நேரங்களாக இருக்கிறது. ஏமேன். விசுவாசத்தோடைய பாடைய அவரை துதிக்கலாமே. இயேசுவின் 2வருகை அதிவேகமாக வருகிறது. ஆயத்தமாயிடுவோம் அந்த அன்பரை சந்திக்கவே. ஏமேன். நாம் எழும்புவோம் மீதி
இத்தனை பெரிய வாக்கியத்தை பெற்ற ஜன நாமயம் கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாய்களினால திறந்து அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கரை எதிரை அற்ற சபையினை தம்மோடு சேர்க்க அவர் வரப்போகிறார். மனவாட்டியாய சபையினை அவரோடு சேர்க்க அவரோடு வரப்போகிறார். மனவாட்டி யாரு? அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் சர்வலோக சபையை அவரோடு சேர்த்துக்கொள்ளும்படியாய். வருகிற காலங்கள் மிகவும் சமயமாக இருக்கிறது, ஆயத்தமாக இருக்கிற வேண்டியது நம்முடைய கடமை. கொஞ்ச நேர கண்களை மூடி அப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த நம்பிக்கைகளிலே நாங்கள் உறுதிப்படதை எங்களை கிருபை செய்யுங்க. ஒருவேளை மாமிச கண்களினாலே மாமிச எண்ணங்களினாலே மூனையினாலே இதை புரிந்து கொள்ள முடியாது. விசுவாசத்தினாலே தேவ ஆவியானோட உதவியோடு இதை பார்க்கும் பொழுது, வேத வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய உயிருள்ள ஜீவனுள்ள நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஏமேன். அப்பா நன்றி செலுத்துகிறோம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். தேவன் கொடுத்த நல்ல நம்பிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜீவனுள்ள நல்ல நம்பிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கேயோ அலைந்தவர்களே, நீங்கள் பேர் குறித்து தேவன் நாம் இம்மட்டுமாய் நிலைநிறுத்தி எங்களை ரட்சித்து வழிநடத்திருந்தீங்களே, உங்களுடைய மகாபெரிய இரக்கங்களை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து எப்பொழுது பிரிகிறோமோ தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் சேர்வோம் என்ற ஒரு மிக பெரிய நம்பிக்கையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை விட்டு பிரிந்த அநேக பரிசுத்தவான்களை நாங்கள் பார்க்க போறோம் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அவர் வரும்போது ஒன்று இருக்கேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அடிக்கிறதுக்காக வருகிறார். சபையை சேர்த்துக் கொள்கிறது ஒரு அல்டிமேட். ஆனால் நம்மளுடைய பலன் கிடைப்பு இருக்குன்னா நம்மளுடைய கிரியைக்கு தக்க பலனை அளிக்கும்படியாய் அவருடைய வருகை அமையா இருக்குது. அவருடைய தேவனுக்காய் படுகிற பிரயாசங்கள் சின்னதாக இருந்தாலும் அதனுடைய பலங்கள் நம்ம கண்கள் காணாமல் போனாலும், ஆனால் ஒரு நாளிலே ஒரு நாளிலே நம்ம திருதிர்பார்க்காத பெரிய மகிமையுள்ள கீரடத்தை தேவன் வழங்கிருக்கிறாரே. மே கொஞ்சம் நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். உலகத்தில் நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் அவருக்கு நிகரானவர்கள் எல்லாம் நடந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த நல்ல நம்பிக்கைகளுக்காக, உயிருள்ள ஜீவனுள்ள நம்பிக்கைகளுக்காக நம்மை துதிக்கிறோம். எப்பயுமே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றலாம் இருக்க எங்களை கிருபிச்சிங்க. உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய இருதய துடுப்பை அவருடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அர்ப்பணிக்கலாமா? தேவனுடைய சொந்தப்பா, கொஞ்ச நேரம் எங்கள் நேரில் அனுதினமும் உங்களுடைய சமூகத்தில் இருக்கணும். உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை அர்ப்பணிக்கலாமே.
ஸ்தோதி ஸ்தோத்திரங்கள் அப்பரே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அவர் உயர்த்தட்டுமே அப்பனே உமக்கு Yeah.
தேவனுடைய சுத்தம் எங்களுக்குள்ளே நிறைவேறும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் சாட்சியாய் உலகத்தில் நாங்கள் ஜீவிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் இருக்க தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஐயா, இந்த உலகத்துக்கு நீங்கள் உப்பாக இருக்கிறீங்க, இந்த உலகத்துக்கு நற்கந்தமாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, அப்படியா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ சாட்சியாய் உங்க குகுந்தவர்களாய் வாழ உமக்காய் வாழ தேவன்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறேங்க. முழுவதுமாய் நம்முடைய சமத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ நாம எங்கள் மத்தியில் மகிமைப்படுகிறதுக்காக நடிச்செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த 4 மாதங்கள் நம்மை கண்மணி போல காத்து கொண்டார். இந்த மழைகள் மத்தியிலும் அநேக அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் நம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி இந்த இடத்தில் கூட்டிச் சேர்த்தார். அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் உங்களுக்கு என்னதென்று தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்த ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய மனதின் வாஞ்சைகள் ஏக்கங்கள் நிறைவேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், அவர் பதில் தருவார். அடுத்த பொதுவான நாம் ஜெபிக்கலாம். இந்திய தேசத்தின் தேர்தலுக்காக ஜெபிப்போம். மதச்சார்பற்ற நல்ல ஆட்சி அமைய வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மாத்திர தேர்தல் நேர்மையாக நடைபெறும். எந்த வன்முறை ரத்தம் சிந்தது நிகழாமல் இருக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் பார்க்கும் வெயிலின் தாக்கம் எத்தனை ஆண்டுகளை காட்டிலும் இப்போ அதிகமாக இருக்கிறது. நல்ல மழை வேண்டும். அது மாத்திர தென் மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாவட்டங்கள் இந்த மாநிலங்களுக்கு கர்த்தர் நல்ல மழையை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் மற்றும் அவருடைய படிப்பு எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தர் அவளை நடத்த வேண்டும் இந்த காரியங்களுக்காகவும். அது மாத்திரம் நம்முடைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காக நாம் ஜெபிப்போம். ஒரு தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இந்த தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். இந்த மழைக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் கேட்டு இந்த மழை வந்து ஒரு எந்த பாதிப்பு ஏற்படாதபடி பாதுகாத்து கொண்டார். இந்த காரியங்களை அமைப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்திய தேசத்தின் தேர்தலுக்காக நாம் ஜெபிக்கும்பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு கொடுத்தார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமேன். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. நான் இதுக்காக நான் யோசித்தாக இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை தான் கொடுத்தார். இதை தான் எனக்கு இந்த யுத்தம் நம்ம போய் யுத்தம் பண்ண முடியாது. கர்த்தர் தான் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். எந்த யாரை ஏற்படுத்தினாலும் பார்வோன் மூலம் அவருடைய நாமத்தை மேம்படுத்த, இந்திய தேசத்தில் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் 1000 கைகள் மறுத்திருந்தாலும் ஆதவன் மறைவதில் என்று பாட்டு பாடுகிறேன். 1000 பேர் மறைத்தாலும் 100000 கோடிகள் மறைத்தாலும் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவார். நாம் அதற்காக நாம் ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழையை வர்ஷிக்க பண்ணவர் உண்டோம், அல்லது வானங்கள் தானாய் மழையை பொழியுமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீரல்லவா இதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டுக்காக காத்திருப்போம். நல்ல மழை அவர் தருவார். இதற்காக நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகம் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த மாலை நேரத்தின் தகப்பனை, இந்த மாதத்தின் 1வது வாரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி இந்த இடத்தில் எங்களை கூட்டிச் சேர்த்த இந்த மகாபெரிய தெய்வக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனை. இந்திய தேசத்தை உமது கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் நேசிக்கிற தேசம் ஆண்டவரே, உமது சீசன் தோமாவை ரத்த சாட்சியை மறிக்கும்படி ஒப்புக் கொடுத்த தேசம் ஆண்டவரே, நீர் நேசிக்கிற தேசத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நடந்து முடிந்த 2 கட்ட எலெக்ஷனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நடக்கிற எலெக்ஷன் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். மதச்சார்பற்ற நல்ல தலைவர் ஏற்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஆண்டவரே ஜனநாயகம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே தேர்தல் கமிஷன் நீதியாக செயல்பட ஜெபிக்கிறோம், நேர்மையாக செயல்பட ஜெபிக்கிறோம். எந்த அசம்பாவிதங்களும் ரத்தம் சிந்தல் ஏற்படாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல தலைவரை ஏற்படுத்த போகிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவரே உமது சித்தத்தை எங்கள் தேசத்தை நிறைவேற்ற போகிற கிருபிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தென் மாநிலங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக இடத்தில் ஆண்டவர் இந்த வெயிலின் உஷ்ணங்கள் ஆண்டவர் ரொம்ப மிகுதியாக இருக்குது. ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். பகலில் வெயிலாகலும் இரவில் நிலவாகலும் சேதப்படுத்தாலும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா, யாருக்கும் உயிர் சேதம் அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே உன் தேசத்தில் மழை பெய்யும், ஆசீர்வாதம் மழை பெய்யும் சொன்னீங்க. ஆண்டவரே நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தண்ணீர் தட்டுப்பாடு அணுகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே
நமது விசேஷத்தை பாதுகாப்பு உண்டாக முடியாத ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக இடத்தில் ஆராதிக்க முடியாதபடி நெருக்கங்கள் பாடுகள் ஆண்டவரே, அவைகள் மத்தியில் இம்மட்டும் சபையை நடத்தி வருகிற ஆண்டவரே, தொடர்ந்து நடத்த முடியாத ஜபிக்கிறோம். ஊழிய காரணம் இந்த வசனத்தை ஆண்டவரே தைரியத்தோடு சொல்லத்தக்கதாக பரிசுத்தோடு பலத்தோடு கூட நடத்த முடியாத ஜபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எக்ஸாம் எழுதி தேர்வுக்காக ரிசல்ட்டுக்காக காத்திர ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம் கர்த்தரால் வரும் ஆண்டவரே. நீர் ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. மேற்படிப்பிலும் உமது சித்தத்தின்படி பிள்ளைகள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உமது ராஜ்யத்துக்காக ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியோ தோல்வியோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தரப்புகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கரத்தை பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இப்பொழுது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பூமியின் கடமை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற நீர் ஆண்டவரே. வெள்ளை ஒழித்து ஈட்டி முறித்து ரதங்களை நெருப்பினால் சுற்றியிருக்கிறவரே, உமது கரத்துக்குள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இஸ்ரேல் பேலஸ்தீன் யுத்தங்களை ஓய பண்ணுங்க. இஸ்ரேலுக்கு மீரானுக்கும் இடையில எல்லா பகையும் மாற்றி போடுங்க அப்பா. உக்ரைன் ரஷ்யா வாரக்கருத்தன் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அந்த எழுப்புதல் ஆண்டு எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எழுப்புதல் எங்கள் கண்கள் காணப்படும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பன யுத்தத்து நிமித்தம் பஞ்சத்து நிமித்தம் ஆண்டவரே ஆத்து மக்கள் அழிந்து போகாதபடி காண்டவரே, அவள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே பொக்கிஷசாலையில் சேர்க்கப்பட ஜெபிக்கிறோம். நீ அப்படி செய்ய போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே எங்கள் சபையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வனாந்திர தேசத்தில் ஆண்டவரும் ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல சபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த தேசத்தில் எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்ட ஆண்டவரே உம்மில்லை வேர்கொள்ள பலன் கொள்ள நீர் கொடுத்த இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் போதகர் உதவி போதகர் ஆண்டவரே, சபையின் மூப்பர்கள் சுவிசேஷங்கள் முன்னின்று ஊழிய செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த 42 ஆண்டுகள் நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆண்டவரே, தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு நீ நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல தலைவர்களை ஆண்டவரே நீ நடத்தி எழுப்ப முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபித்து வருகிறபடி ஆண்டவரே ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு நடத்தி செல்கிற ஒரு போதகருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீ ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே ஆவியால் நடத்தப்படக்கூடிய தேவனை தேவ சித்த நல்ல ஒரு போதகரை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீ சபைக்கு கொடுத்த தரிசனம் 2400 ஆத்மக்களை தருவேன் என்று சொன்னாண்டவரே, அந்த தரிசனத்தை நீ நிறைவேற்ற போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையின் சொந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆனாலும் அது தாமதித்துக் கொண்டிருந்தாலும் தகப்பனே நீ சகலத்தையும் மதுநதின் காலத்தை நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா தடைகளின் நன்மையாக மாற்றப்போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆயத்தப்படுத்த இடத்தில் எங்கள் சபையை நாட்டப்போகிற கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவர் எங்கள் சபையை நடத்தி வந்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தில் எல்லா சபைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகளும் ஆண்டவர் உமது வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே, வரப்போகிற எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே. நாங்கள் இணைந்து உமது ராஜ்யத்தை கட்ட கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்து முது கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே எங்கள் சபை எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் கண்மணி போல காத்துக்கொண்டிரு ஆண்டவரே. எத்தனையோ மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு ஆண்டவரே, எத்தனையோ நெருக்கங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது ஆண்டவரே ஒரு தகப்பனை போல் சுமந்து வந்தேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை எங்கள் மீதியானவர்களும் கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தை நீ நடத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கணத்துமிக்கு செலுத்துகிறோம் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவையும். ஆமீன். கர்த்தனம் ஜபத்தை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெண்ணி நடத்துறோம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர். ஆங்கிலத்தில் என்ன, ஐ ஆம் தி ஐ ஆம். அந்த வார்த்தை தான் கெட்சமனையில் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த பொழுது யாரை தேடுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது நான் தான். அதே வார்த்தை கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது சேம் வேர்ட் ஐ ஆம் த ஐ ஆம். அந்த வார்த்தை கேட்ட பொழுது அதனாலே பின்னிட்டு விழுந்தார்கள். அந்த வல்லமையினாலே அந்த வல்லமையில் தேவனை நாம் ஆராதிக்கின்றோம். அநேக பரவாயில்ல, இருந்தாலும் அநேக வரவில்லை. வேதம் சொல்லுகிறது காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். ஆலயத்தை இதே நேரம் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுனால் எல்லாம் வந்திருப்பாங்களா? அது என்ன மழை கொட்டினாலும் பிள்ளைகளுக்கு இல்லாட்டி வேலைக்கு கண்டிப்பாக எல்லாம் வருவாங்க.
ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் வேண்டாம். இன்னும் எவ்வளோ நாள் இந்தங்க இருந்தபடி சொல்வேன்னு தெரியாது, பட் யூ ஹாவ் டு பி ஒழுங்காக கடைக்கு வர வேண்டும். சனிக்கிழமை காலை வாச ஜப கூட்டம், நாளை மறுதினம் காலை 10 முதல் 12:30 வரைக்கும் தீமத்தை ஹாலிலே நடைபெறும். முடிந்த அனைவரும் விடுமுறைகளுக்கு கலந்து கொள்ளுங்கள். வரும் ஞாயிறு காலை 6:30 மாதத்தின் முதல் வார ஆராதனை இருப்பதனாலே 2 ஆராதனம் கத்தடை பந்தி ஆசரிக்கப்படும், சபை ஆயத்தமாக கடந்து வருவோம். சண்டே ஸ்கூல் மற்றும் யூத் ஃபெல்லோஷிப் வழக்கமாக நடைபெறும். பேப்டிசம் கிளாஸ் வருகிற வாரத்திலிருந்து ஆரம்பமாகும். செயின்ட் ஸ்டீஃபன் ஹாலிலே 11 முதல் 12 வரைக்கும் நடைபெறும். கலந்து கொள்ள அறிந்து கொள்ள விரும்புகள் தம்பி குமார் பாபுவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சைல்டு எடுக்கேஷன் குழந்தையை பிரதிஷ்டை 12ஆம் தேதி 2வது வார அறுதலை 2ஆம் சர்வீஸில் நடைபெறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அவர்கள் பாராட்டு அன்பு, ஒவ்வொரு குடும்பம் பாராட்டு அன்புக்காக நன்றி சத்திரை பெற தம்பி தேண்டிய வார்த்தை பந்து கொள்வார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க என் தேவனாகிய ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவர் நான் கோடான கோடி நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒருவேளை 2016ஆம் ஆண்டு சபையில் வந்து ஒரு சாட்சி கொடுப்பதற்கு இந்த சபையில் தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை செய்தார். சாட்சி மட்டும்தான். அப்பொழுது போதகர் வந்து, ஐயா இமானுவேல் ஐயா அவங்க வந்து சிகிச்சைக்காக நீங்கள் புறப்படுகிற அந்த நேரம் அந்த வாரம் நினைக்கிறேன், பிரதர் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த ஆண்டவருடைய கிருபை 2024வது வருஷம் என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடைப்பட்ட நாளில் கூட தேவனாகிய தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்கு ஆண்டவரை சுவாசித்திருக்கிறேன். எனக்கு இந்த தருணத்தை கொடுத்த போதகர் ஐயா இமானுவேல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இயேசு நாமத்தை தெரிவித்து கொள்கிறேன். ஏனைய மூப்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவாக இருக்கிறபடினால் ஒரு 2 பாடல்களை பாடுவேன். எங்கே போனாலும் பாட்டு பாடி தான் முதலாவது தொடங்குவது. என்று பாடலை பாடி என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நான் கடந்து போகலாம் என்று விசுவாசிக்கிறேன். துதித்து பாடிடுவே, துதித்து பாடிடுவே, பாடிடுவே, துடித்து பாடிடுவே. பாதுகாத்து வழி நடத்தும் கர்த்தரையே எக்கல துடித்து பாடிடுவே, துடித்து பாடிடுவே, துடித்து பாடிடுவே, பாடிடுவே. பாதுகாத்து வழி நடத்தும் கர்த்தரையே எக்காலம் துதித்து பாடிடுவே, துதித்து பாடிடுவே.
அழைத்த குரலை திரும்பி பார்த்தேன் ஆண்டவர் இயேசுதா. கனிவின் சொந்தங்கள் சிலுவை காட்சி உள்ளமும் உடைந்ததே. அழைத்த குரலை திரும்பி பார்த்தேன் ஆண்டவர் இயேசுதா. கனிவின் சொந்தங்கள் சிலுவை காட்சி உள்ளமும் உடைந்ததே. எனக்கு ஜீவனை தந்த இயேசு எனக்காய் மரித்தாரே. இனித என்றும் நலமை வாழ அன்பரை பாடிடுவே, துதித்து பாடிடுவே, துதித்து பாடிடுவே. பாதுகாத்து வழி நடக்கும் கர்த்தரை பாடிடுவே, பாடிடுவே. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 15 குரலில் பேசுவேன், 5 குரலில் பாடுவேன். இப்போ பிரேக் டான்ஸ், பரதநாட்டியம், டிஸ்கோ என்னுடைய வாழ்க்கை அதுதான். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சென்னை பட்டணத்துக்கு சினிமா நடிக்க வேண்டும் என்று சொல்லி சென்னையில் 16 வருடங்கள் சினிமா துறையிலே 12 படங்களுக்கு மேலாக வில்லனாக, போலீஸ் அதிகாரியாக, பல சீரியல்களில் வில்லனாக நடித்து கொண்ட என்னை தேவனாகிய கர்த்தரை ஹீரோ மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. மியூசிக் போட்டால் காலு டான்ஸ் ஆடும், மைக்கு பிடிச்சோன்னு சொன்னால் பல குரல் நிகழ்ச்சியில் போயிட்டே இருக்கும். அனிமல் சவுண்டு, பேர்ட்ஸ் சவுண்டு, திரைப்பட நடிகள், அரசியல்வாதிகள், பல காரியங்கள். ஒரு முறை ஒரு போதகர் சொன்னார், தம்பி நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்க, இப்போ பாடின பாடல் நான் அடியன் எழுதினேன், ஏற்றினேன். ஒரு பாடல் ஜெயா டிவிலே 10 காலம் ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி அடியன் பாடலை பாடிக்கொண்டு வந்திருக்கிறேன். இது என்னுடைய சீடில் இருக்கக்கூடிய முதலாவது ஒரு பாடல் இப்போ பாடினது. நல்லா பாட்டெல்லாம் பாடுறீங்க, நீங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் பாஸ்ட் ஆகிட்டு வந்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னாங்க. எது இந்த வீடு வீடாக தட்டி தட்டி பைபிளை பற்றி ஜவம் பண்ணிட்டு அந்த வேலை தானே? யாருக்கு வேணும்? நான் சினிமா நடிக்க வந்திருக்கிறேன், உன ஊழியத்தை தாங்குவேன், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வேன், திருச்சபைகளுக்கு உதவி செய்வேன். நான் வந்து நடிக்க வந்திருக்கிறேன், பாஸ்ட் வேலைக்கும் வேலைக்கும் வரல அப்படின்னு. அவரும் போயிட்டாரு, நானும் போயிட்டேன். ஆனால் நான் சர்ச்சில் இருந்து சொன்ன அந்த வார்த்தை பரலோகத்தில் இருந்த ஆண்டவருக்கு காதுகளில் கேட்டிருக்கேன். அப்போ ஆண்டவர் பார்த்தார், அப்போ என் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படி தானே? சரி போ. 16 ஆண்டுகள் கழித்து என்னுடைய வீடு இருப்பது சென்னையில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இரவு 10 நான் செல்ல வேண்டிய ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்று வேகமாக போகிறது. அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி போய் நான் பிடிக்கிற வேளையில் ஜஸ்ட் மிஸ்ஸிங், அந்த பிடி கிடைக்காம அந்த பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயினுக்கு இடையில் உள்ளே விழுந்துட்டேன் 10:00. இப்போ நீங்கள் பார்க்குற இமானுவேல் ராஜசேகர் அப்போ வில்லை, இப்போ கொழுப்பெல்லாம் கரைச்சி எடுத்துட்டார் ஆண்டவர். உள்ளே விழுந்த மாத்திரத்தில் ட்ரெயினுக்கு உள்ளே இருந்தவங்களும் வெளியே இருந்தவங்களும் சத்தம் போட்டு சொன்னாங்க, ஒரு பையன் ஓடி வந்தான் பாருங்கள், ட்ரெயின் அடித்து செத்துட்டான் அப்படின்னாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடையாது, ட்ரெயின் ஓடிட்டு தான், அப்போ தான் கிடையாது, ஸ்லோவாக நிற்க போகுது, பையன் செத்துட்டான் அப்படின்னாங்க. ட்ரெயின் நின்றதுக்கு பிறகு 2 கைகளை நான் மேலே உயர்த்தின போது வெளியே இருக்க சொன்னாங்க, கை வெளியே வருது, உயிர் இருக்குன்னு நினைக்கிற தூக்குங்க அப்படின்னாங்க. என்னை தூக்கி வெளியே எடுத்து விட்டாங்க. தூக்கி என்னை வெளியே விட்டு பிளாட்ஃபார்ம்ல பார்க்கும்போது என்னோட சரீரத்தில் ஒரு ஸ்க்ராச்சிங் கூட கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே இருந்தவங்க ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்தவங்களான, எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை, தம்மினை வணங்கிட கடவுள் என்ன காப்பாற்றி இருக்கிறார். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரத்தும் அல்ல, தேவனுடைய சுத்த கிருபை. அன்றைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நல்ல மாட்டுக்கு, இதுக்கு மேலே நான் போனேன்னா நல்லா இருக்குமா? முகம் நசுங்கலை, கைகால் உடையலை, நான் வேகமாக உள்ளே போன நேரத்தில் வந்து எனக்கு காலை நீட்டியிருந்தால் கால் துண்டாக இருக்கும், நான் நசுங்கி இருந்தால் என்னோடய முகம் உடஞ்சி போயிருக்கோம். அப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னா சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் என்னை எதுவுமே இல்லாமல் யாரோ படுக்க வைத்து ஒரு பெட்ஷீட்டு போட்டு என்னை மூடிக்கொண்டது போல் அந்த ட்ரெயின் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த உணர்வு. அது என் தேவனாகிய கர்த்தருடைய வஸ்திரத்தின் தூங்கல் என்னை அன்னைக்கு மூடிச்சு. வெளியே வந்து அதே ஸ்டேஷனில் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, என்னுடைய பேர் சினிமாவில் பிரேம்குமார்,
பிரேம்குமார் இந்த தண்டவாளத்தில் செத்துட்டு ஆண்டவரை, உயிரோடு இருக்கிறது இம்மானுவேல் ராஜசேகர், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்ல. பாடல் ஆராதனை, எங்க போனாலும் மைக்கு பிடிச்சு பாடுவேன். எனக்கு பாட்டு பாடுதான் தெரியும், பாடலை பாடுவேன், ஆனால் எனக்கு பிரசங்கம் என்ன தெரியாது. உடைய ஊழியத்தை சொல்லிட்டு பகுதி நேரம் ஒரு பிஸ்னஸ், பீனட் பட்டர் சென்னையிலே வேர்க்கடலே ஜாம் தயாரித்து தமிழகம் முழுவதும் சேல்ஸ், பகுதி நேரம் ஊழியம். அப்படியே என்னுடைய காலங்கள் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கும்போது என் மனைவிக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஒன்றும் ஊழியம் செய்கிறவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வரல, என்னுடைய கணவர் வந்து நடிகர், அப்படி தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் வந்து ஊழியம் போகிறீங்கன்னு சொன்னால் எனக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டில் கொஞ்சம் விஷத்தை வச்சு கொடுத்து கொன்னுட்டு உங்கள் கடவுளுக்கு இன்றைக்கி என்ன வேணால் பண்ணுங்க. என்னை எங்கே ஊழியத்தை பண்ணு தெரியாது, யாரை பார்க்கணும்னு தெரியாது, யாரை கேட்கணும்னு தெரியாது, பைபிளை கையில் எடுத்தாச்சு. அன்றுவர் என்ன செய்வதுன்ற ஒரு வேதனை, கண்ணீர். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் தொடங்கி பண்ணுதேன். அப்படியே ஓடிக்கொண்ட நாட்களில், டைம் குறைவாக இருக்கேன்ல வேகமாக சொல்கிறேன், எனக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யாமல் போய்விட்டது. இந்த இரண்டு கால்களும் மரக்கட்டையாக மாறினது, கீழே கால் வச்சு நிற்கக்கூடிய கிரிப்பு வந்து இந்த காலு கிடையாது. நான் கீழே கால் வச்சேன்னா வலிக்கு கீழே விழுந்துருவேன். இடுப்புக்கு பின்னாடி யாரோ ஒரு கடப்பாறை வைத்து குத்தி சதையோடு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். 3 வயதில் ஒரு பெண் குழந்தை, 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தை, இரவு முழுவதும் உட்காந்து அழுவேன், பகல் முழுவதும் அழுப்பேன், அழுதுட்டுருப்பேன், ஒரு வலியும் கிடையாது. நான் படுகிற வேதனையும் கஷ்டத்தையும் பார்த்து அருகில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், சென்னை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் ஒன்று அட்மிட் பண்ணாங்க. அங்கே அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டு டிஸ்க் ஃப்ராக்சர்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு, நீ முதல்ல வந்திருந்தா கூட குணப்படுத்தியிருக்கலாம், இப்போ உயிரோடு இருப்ப, ஆனால் இடுப்புகளை வேலை செய்யாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் மனைவி 2 மாதம் என்னை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வரல, ஏன்னா அவங்க சென்னைக்கு புதுசு, வந்து போகிறதுக்கு வசதி கிடையாது, 2 சின்ன கை குழந்தைங்க. நான் ஹாஸ்பிட்டலில், என் மனைவி பிள்ளைகள் வீட்டில், கண்ணீரும் கவலையும். அங்கே போய் என்னை செக் பண்ணுங்க சொன்னாங்க, நீ டிஸ்சார்ஜ் ஆகி போயிடு, உயிரோடு இருப்ப இடுப்புகளை வேலை செய்யாது அப்படின்னு. அன்றைக்கி வேத புஸ்தத்தையோடு படிக்க ஆரம்பித்தேன். சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் எடுத்துக்கொண்டு போது நான் படிக்கும்போது அங்கே ஒரு வசனம் எனக்கு தென்பட்டது, அவர் முடவனையும் சப்பானியை குணப்படுத்தி இருக்கிறாராம், அவர் ஊமையனை பேச வச்சிருக்கிறாரு, குருடனுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வசனத்தை படிக்கும்போது, நீர் குருடனுக்கு பார்வை கொடுத்தீரா, சப்பானிக்கு சொக்கத்தை கூட எனக்கு தெரியும், நான் பார்க்கலை, நான் நம்பணும் இந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருந்து அற்புதங்களை செய்ய நம்பணும்னு சொன்ன என் காலுக்கு சுகத்தை கொடுத்தா அப்ப நம்புவேன். ஜெபம் செய்த 13வது நாள் டாக்டர் சொன்னாங்க, ஓ மன விருப்பத்துக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி அப்படின்னேன். சரி நீ வந்து 40,000 ஃபர்ஸ்ட் கட்டு அப்படின்னாங்க. என் கையில் இருந்தது 232 ரூபாய். 232 ரூபாயை கையில் வைத்து கொண்டு வானத்தை நோக்கி ஜெபம் செய்தேன். ஜெபம் செய்த 22வது நாள் நினைக்கிறேன், டாக்டர் சொன்னாங்க உனக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னாங்க. முதுகில் 18 தையல், ஸ்பைனல் கார்ட் ஆப்ரேஷன். ஆண்டு ஒப்பு கொடுத்து ஆண்டு வரேன், இந்த கால்கள் டான்ஸ் ஆடின இந்த கால் செத்து போயிருக்கு, மறுபடியும் இந்த காலுக்கு நீங்கள் சுகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மட்டும், நீர் உயிரோடு இருக்கிற உண்மையுள்ள தேவன் உலகம் முழுவதும் நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே, எனக்கு அதுக்கு மட்டும் இங்கே காலுக்கு சுகத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது பிறகு டாக்டர்கிட்ட கேட்டேன், நான் பணமே கட்டலையே, எப்படி நீங்கள் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னு. டாக்டர் சொன்னார், என்னையா உன் பேரில் 72,000 ரூபீஸ் பே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாங்க. 232 ரூபாயை கையில் வைத்து கொண்டு வானத்துணைக்கு படுக்கிலிருந்து ஜெபம் பண்ணேன், 72,000 ரூபாய் கொடுத்து உதவினார் பாருங்க, அந்த இம்மானுவேலின் இஸ்ரவேல் தேவனை ராஜா. சிகிச்சை முடித்து நான் வெளியே வந்து என் மனைவி வீட்டு என் பிள்ளைகளை 2 மாதத்துக்கு பிறகு நான் பார்க்குறேன். என் குழந்தைங்க சொன்னாங்க, இது நம்ம டேடி கிடையாது அப்படின்னாங்க, நம்ம டேட் வேற அப்படின்னாங்க. தோற்றம் முற்றிலும் மாறி இருந்தது. அப்போ தான் என் மனைவி பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்படிமா சாப்பிட்டீங்க அப்படின்னு. அந்த பாஸ்ட் வந்து 1 கிலோ ரவை வாங்கி தருவார், 3 வேளையும் அதான் சாப்பாடு, களி மாதிரி கிண்டி சாப்பிடுவான், 1 ரூபாய்க்கு டீ தூள், பிள்ளைகள் குடிச்சு போக மீதி இருக்கிற அந்த ரவையை
நான் குடிப்பேன். என் மக 3 வயசு குழந்தைகிட்ட கேட்டால், அம்மாட்ட சோறு கேட்குறோம், குழம்பு ஊற்றி பிசைஞ்சி ஊட்டி விடுவாங்கல்லாமா, அது இப்போ எங்களுக்கு கொடுக்கறது இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல எங்களுக்கு சோறு வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்டுச்சு. இன்னைக்கு சோம் நண்டபுரே, இந்த சென்னை பட்டணத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்டு குப்பையில் போடுறாங்க. ரொம்ப நம்பி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு சோறு இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லிட்டேன். இப்போ என் மனைவிட்ட கேட்டேன், எனக்கு பசிக்குது ஏதாவது கொண்டு அப்படின்னு, உப்மா ரவா இருந்தால் கொண்டு அப்படின்னு. என் மனைவி நேரம் வீட்டுக்குள்ளே போனாங்க, ஒரு கூட தண்ணியை கொண்டு என் பக்கத்தில் வச்சாங்க. இதுதான் என்னை குடிக்கணும், பாஸ்டர் ரவ கூட வாங்கி தரல அப்படின்னாரு. உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் தூங்க போகும்போது, எனக்கு முதுகில் பெரிய பிளாஸ்டர் போட்டிருக்கிறாங்க அசைய முடியாது, எல்லாரும் தூங்க போகும்போது என்னுடைய மக ஒரு வார்த்தை கேட்டால், நம்ம ப்ரேயர் பண்ணல ஏசப்பா காலையில் வந்து சோறு தருவாருன்னு கேளுங்கப்பா அப்படி. எனக்கு தூக்கம் வரல, இரவு முழுவதும் உட்காந்து ஆண்டு இடத்துல வச்சோம் பண்ண அசந்து அப்படியே தூங்கிட்டேன். காலையில் ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு. அந்த ஆட்டோவில் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, கதவை தட்டினாங்க, மனைவி திறந்தாங்க. அப்போ தான் என்ன பார்த்தாங்க, நான் டிஸ்சார்ஜ் பண்ணது உங்களுக்கு தெரியாது. அப்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் சின்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையிலையும் நம்ம சென்னையில் வாங்குகிற துணிப்பை அந்த கட்டை பேக், 2 மாதத்து தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறிகள் பிஸ்கட்ஸ் பால் வரைக்கும் காலையில் 6:30 மணிக்கு என் வீட்டை தட்டி கொடுத்தா இருப்பாருங்க என் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. ராத்திரி தான் சோம் பண்ண, காலையிலே கொடுத்தாரு பாருங்க. அன்றைக்கு இந்த வேத புஸ்தத்தை கையில் எடுத்தேன், என் தேவன் உயிரோடு இருக்கிற கர்த்தர். ஒருவேளை ஆகிறதுக்காக கண்ணீர் வடித்தேன், நல்ல துணிக்காக எவ்வளோ நேரம், என் மனை பிள்ளைகள் எங்கேயும் வந்தது கிடையாது, நல்ல ட்ரெஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட சென்னையில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருவரத்தோடு ஒருவர் போட்டு கண்ணு தெரியாதவங்க பாட்டு பாடிட்டே பிச்சை எடுப்பாங்கல்ல, அவங்கள இன்னைக்கு 63 பேருக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு உதவி செய்து வருஷந்தோறும் கிறிஸ்மஸ் பண்டிகை 2 லட்சம் ரூபா பட்ஜெட்டு இப்படி பலவிதமான காரியங்களை 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு ட்ரெயினில் விற்கிறதுக்கு கடலை மிட்டாய் கமர்கட்டு சீசனுக்கேற்ற பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களும் ரட்சிப்புக்கு பெற வேண்டும், அவர்களும் பரலோகத்துக்கு வர வேண்டும் சொல்லி வெறுமையாயிருந்த தேவன், வெறுமையாயிருந்த என்னை தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பொழுது ஒரு மனுஷன் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றோமோ அப்பொழுது பரலோகம் நம்மை நோக்கி பார்க்கும். ஒரு பாடலோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து போக வரேன். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே எனது கோட்டையும் நீயாவாய்,
வாழ்வாகுமா நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா ஹல்லேலூயா கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு கேள்வி உங்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க கீழ்ப்படிதல் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் உங்களுடைய தகப்பனாக இருக்கிற பரமதேவன் உங்களிடத்தில் நீ எதிர்பார்க்குறார் கீழ்ப்படிதல் ஆமென் கீழ்ப்படிதல் இல்லாமல் மேல்படிக்கு செல்ல முடியாது இங்கே இருக்கும்போது ஒரு மூணு படிக்கட்டு இருக்கு அப்படி தானே இங்கே வரும்போது கீழே இருக்கக்கூடிய படியை மிதிக்காமல் ஸ்டேஜில் யாராவது வர முடியுமா முடியாது அப்போ கீழ்ப்படியை மிதித்தா தான் மேல்படிக்கு வர முடியும் அப்போது இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் இந்த வேத புஸ்தகங்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு இந்த உலகத்தில் கீழ்ப்படிஞ்சாதான் எங்கே போக முடியும் போக முடியும் அப்ப கீழ்ப்படிதல் இல்லாத போது ஆண்டவராய் இருக்கிற தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே சொன்ன கட்டளைகளை மீறி பாவம் செய்ததுனால அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆடை அந்த பரிசுத்தமான நீதியின் ஆடை அங்கே அழுக்கற்று போயிற்றது ஆண்டவர் அந்த நீதியின் அந்த வஸ்திரத்தை கலட்டி விட்டு அவங்க பாவத்துக்கு பிறகு எந்த ஆடை அணிஞ்சிருந்தாங்க தோல் ஆடை அணிஞ்சிருந்தாங்க தோல் ஆடை ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் எவ்வளவுதான் விலையுயர்ந்த கோட்டு சூட்டு பட்டு சாரிகள் அணிந்திருந்தாலும் நாம் இன்றைக்கு நிர்வாணமாக தான் நின்று கொண்டிருக்கிறோம் பாவத்து நிமித்தமாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அருமை ஆண்டவராய் இருக்கிற தேவன் அந்த ஜனங்கள் அந்த ஆதாமு ஏவாளும் ஏதன் தோட்டத்தில் பாவம் செய்ததுனால் விழுந்து போனது போது துரத்தி தோட்டத்திட்டு வெளியே துரத்தி விட்டார் அவர்கள் ஆடை இல்லாமல் அந்த நீதியின் ஆடை இல்லாமல் வெளியே அவங்கள் துரத்தப்பட்டார்கள் ஆனால் துரத்தப்பட்ட அந்த தகப்பன் ஒரு நாள் கூட அவர் நிம்மதியாக இருந்ததே இல்லை பரலோகத்தில் அதனால தான் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் நீங்கள் வி போட்டு பாருங்க வி உங்கள் எழுத்தில் வி போட்டுப்போங்க மேலே இருக்கிற தேவன் கீழே இருக்கிற நம்மிடத்தில் வந்து நமக்கு ஊழியங்களை செய்து நம்மை பலப்படுத்தி மறுபடியும் அவர் மேலே சென்றிருக்கிறார் ஏன் சொன்னால் ஒரு வழியை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் ஹல்லேலூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படின்னு சொன்னால் அந்த நீதியின் வஸ்திரத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு கதை இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சில பாடம் எடுக்கும்போது கதை சொன்னால் தான் புரியும் அப்படி தானே சில நேரத்தில் ஆண்டவர் பரலோகத்தினுடைய சில செய்திகளை சுருக்கமாக புரியும்படியாக ஒரு கதை வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அப்போது அருமையான ஒரு புஸ்தகத்தில் மத்தேயு புஸ்தகத்தில் 22 ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்தோட கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேரம் குறைவாக இருக்க நல்ல வருஷம் ஷார்ட்டாக போகுது அப்போது அந்த ராஜா வீட்டு கல்யாணத்தில் ஆண்டவர் அநேகருக்கு அந்த இன்விடேஷனை கொடுத்து போய் சொல்லுங்க போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது அந்த இன்விடேஷன் போய் எல்லாம் போகும்போது எங்கே போகணும்னு சொன்ன எண்ணி பார்க்கும்போது அங்கே 10 வாசிங்க மத்தியன் பிசங்க 22:10 வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் சொல்லி அவர் கொடுத்து அனுப்பினார் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது மண்டபம் ஃபுல்லாயிடுச்சு மகால் நிறைஞ்சிடுச்சு மேரேஜ் ஹால் ஃபுல்லாயிடுச்சு இந்த செய்தி கேட்ட மாத்திரத்தில் ராஜா வந்து சரி மண்டபம் எப்படி இருக்கு பார்க்கலாம் வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்துக்கு உள்ள வந்து அவர் ஒவ்வொருவரா பார்க்கிறார் அவர் ஒவ்வொருவரா பார்க்கும்போது எல்லாரும் கல்யாண வஸ்திரத்தோட இன்னைக்கு எல்லாம் சில நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணத்துக்கு போன அப்படின்னு சொன்னா பெண்ணை விடையும் பெண்ணுக்கு தோழி வந்து அவ்வளோ அழகு ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கும் ஒரு இதாக கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு மாப்பிள்ளை விடையும் மாப்பிள்ளைய தோழனும் ஃப்ரெண்ட்ஸும் அதை விடையும் கெத்தா வந்திருப்பாங்க நமக்கு ஏதாவது இங்கே கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு
அதே மாதிரி கல்யாணத்துக்கு போறவங்க அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொள்ள சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் காணப்பட்டான். அப்ப என்ன ட்ரெஸ் இல்லாம இருந்தானா அப்படின்னு சொன்னா, அவனுக்கு எந்த ஆடை அந்த வஸ்திரமாக அவனுக்கு அணிந்திருக்க வேண்டுமோ அந்த பரிசுத்த வஸ்திரம் அவனிடத்துல இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஹாலுக்குள்ள வரும்போது நீங்களும் நானும் நமக்கே தெரியாம ஒரு ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அது வெளியரங்கத்தை பார்க்காது. எங்க பார்க்குமா? உள்ளரங்கத்தை பார்க்கும். தேவன் வெளியரங்கத்தை பார்த்து பேசுகிற தேவன் அல்ல, உள்ளான இருதயத்தை பார்க்கும் போது அங்கே ஒருவன் வந்திருந்தான், அவனிடத்துல அந்த வஸ்திரம் இல்லை, அந்த பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை. அவன் சர்ச்சுக்கு போகல, ஞானஸ்தானம் எடுக்கல, சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, எதுவுமே செய்யாம எப்படியாவது போலன்னு சொல்லிட்டு நீதி இல்லாதவனாக காணப்பட்டான். அந்த நீதி இல்லாத காணப்பட்ட அந்த மனுஷனை பார்க்கும் போது ஆண்டவர் கூப்பிடுற பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 12 வசனத்தை வாசிங்க. அதுல வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தா என்று கேட்டான். எதிராளிய பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? சிநேகிதனே. நம்ம அலுவலகத்துல, நம்ம குடும்பத்துல, எங்கேயாவது, எப்பாவது, யாராவது நம்ம இப்படி பேசியிருக்கிறோமா? அவர் தாங்க கிறைஸ்ட். நம்ம எல்லாம் யார் மேலாம் கோவம் வச்சு அப்படி சொன்னால் நம்ம ஆவியில் நிறையலாம், அக்னி பேசலாம், பலவிதமாக சத்தியத்தை ஊழியத்தை எல்லாம் செய்யலாம். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒரு வந்தான்னு சொன்னான், ஆண்டவரே இவன் திருச்சபைக்கு இனிமேல் வரவே கூடாது, வந்தாலும் என் பக்கத்தில் உட்காரக்கூடாது, இவனை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படிதான் நம்ம ஜபிக்கிறவளாக காணப்படுவோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவனை கூட பார்த்து சிநேகிதனே கூப்பிடுறார். இந்த சிநேகிதனுக்கு நம்ம அப்படியே சிலுவைக்கு போன அப்படின்னு சொன்னா, அங்க சிலுவையிலே மூன்று பேர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மூன்று பேரும் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில அங்க ஆண்டவரையும் ரெண்டு பக்கத்துல கள்ளர்களையும் அடி அடினு அடிக்கிறாங்க. அதுல ஒரு கள்ளன், தேலச்சிகள படிச்சவங்க யோசிக்க வேண்டாம், டேய் நான் திருடேன், சாதாரணமா லெக் பீஸ் மட்டன் பீஸ் எல்லாம் சும்மா சும்மா அப்படி பரோட்டா கறின்னு அப்படி சாப்பிடுவேன், என்ன கட்டி போட்டு அடிக்கிறீங்களடா, என்னை மட்டும் நீங்கள் கலட்டி விட்டீங்கன்னா 4 பேரை காலி பண்ணிடுவேன், ஏன்னா அவ்வளோ வீர அவன் திருட. ஆனால் பக்கத்தில் நிற்கிறவர் வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க, காரி துப்புறாங்க, உமிழ்ந்து பேசுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க, அவமானப்படுத்த எல்லாம் செய்திருக்கிறாங்க. அவருடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த முகத்தை அவன் பார்க்கிறார், திருடம் பார்க்கிறான். அந்த சிரித்து கொண்டிருக்கிற முகத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு கேள்வி, இவ்வளவு அடிச்சு அவங்க மேல உங்களுக்கு கோபமே வரலையா? ஏன்னா I am a Christ. Hallelujah. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஏஜசபை விசுவாசி, நான் ஞானமுழுக்கு பெற்றவன், நான் சத்தியத்தை படித்தவன். எனக்கு என்ன தெரியும் சொன்னா, ஒரு கன்னத்தை அடிச்சா மறு கன்னத்தை காட்டுதான் தெரியும். நான் கிறிஸ்தவனை வாழ விரும்புகிறேன். கிறிஸ்து அங்கே எதிராளியை பார்த்து எதுவுமே பேசல. ஆனால் அந்த இடத்துல அந்த கிறிஸ்துவன் பார்க்கிறான், அடுத்த வார்த்தை சொல்றான், நீங்க உங்களையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை நம்ம எல்லாரும் தெரியும், பிதாவே இவர்கள் செய்கிறது அறியாமல செய்தாங்க, செய்கிறதெல்லாம் செய்துக்கிட்டு ஆண்டவருடைய குணம் அப்படின்னு சொன்னால், இந்த குணத்தை தான் இன்றைக்கு இந்த திருச்சபையில் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய சுயமானது சாகல் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் சுத்திகரிப்பில் சொன்னால் தேவனை சந்திக்க முடியாது. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் அந்த கல்யாண வஸ்திரம் சொன்னால் என்ன, அதை குறித்து என்ன சொல்லுகிறது சொல்லி படித்து பார்க்கும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 29:14 வசனம். யோபின் புஸ்தகம் 29:14 வசனம். நீதியை தரித்துக் கொண்டேன், நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் எனக்கு பாகையுமாய் இருந்தது. இங்கே யோபு எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விடுத்து அவமானப்பட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் கூட யோபு என்ன எடுத்தனால சொன்னா, நீதியை தரித்து கொண்டே அந்த உடுப்பா, இது உடுப்பு மீன் ஷர்ட்,
அவர் அணிந்திருந்தார் என்னன்னு சொன்னா, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துங்கிற நீதியை தன்னுடைய சால்வையின் வஸ்திரமாக வாழ்க்கை முழுவதும் அணிந்திருந்தார். அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவன்? என் நியாயம் எனக்கு சால்வையும். நம்ம ஊர்ல எல்லாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா, சால்வை, பெரிய ஆட்கள் சால்வை. அப்போ அவருடைய சிந்தனை பாகை, இது தாங்க என்னுடைய ஸ்டேட்டஸ். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிற ஸ்டேட்டஸ்ல வாழ்ந்து கொண்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அவன் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அணியாதவனாக அங்கே வந்திருந்தான். நம்மளாம் நினைக்கலாம், எப்படி வேணாலும் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கிடையவே கிடையாது. ஆனா இப்படி இருந்தாதான் பரலோகத்துக்கு போகணுங்கிற வசனம் நிறைய இருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுயம் சாகாமல், எனக்கு கோபம், சண்டை, எனக்கு டென்ஷன், எனக்கு எங்கள் நாத்தனாரை பிடிக்காது, சித்தப்பா பிடிக்காது, மாமா பிடிக்காது, அப்படியெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மை, சத்துருவையும் சிநேகிக்கிற தன்மை எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ அப்பொழுது நீதியின் வஸ்திரத்தை தேவனாகிய கர்த்தாவனுக்கு கொடுப்பா. எங்க சொன்னா, நீயும் வந்து அந்த கிழனு வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி வைத்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை யோபு அணிந்திருந்தார். அதுங்க வசனம் சொல்லுகிறது, அந்த நீதியின் வஸ்திரம் இன்னும் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, ரோமர் 7:12 வாசிங்க. ரோமர் 7:12, ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணமும், நியாயப்பிரமாணமும் பரிசுத்தம் உள்ளதுதான். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும், கற்பனையும் பரிசுத்தமாயும், பரிசுத்தமாயும் நீதியாயும், நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. ஆமென். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். இருக்கிற அநேக சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு அன்னைக்கு கணவர் ஒரு தாலி கட்டுவார், ஒரு செயின் போடுவாங்க, அதுதான் அடையாளம். நியாயப்பிரமாணங்கிற கற்பனையை கழுத்தில் அடையாளமாக தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளம், இத்தனாம் தேதி இந்த மாதம் இந்த வருஷத்தில் என் கணவர் எனக்கு மனைவியாக ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு செயின். யாராவது, நான் வந்து 6 மந்த் அவரு கூட நான் லைஃபை என்ஜாய் பண்ணி பார்ப்பேன், அதுக்கு பிறகு ஆஃப்டர் 6 மந்த் நான் அதை கழட்டி போட்டுறேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சுகத்திலும் சுகவீனத்திலும் பலத்திலும் பலவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் இவர் தான் என்னுடைய கணவன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என்கிற மணவாளன் திருச்சபைக்கு, திருச்சபைக்கூட மனமாட்டிகளை சொல்லுகிறார், உங்களுக்கு என்னுடைய நீதியையும் என்னுடைய அன்பையும் என்னுடைய பாசத்தையும் என்னுடைய பரிசுத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், இது நீங்கள் இருதயத்தில் அணிந்திருக்க வேண்டும். என்றைக்கு சொன்னால், என்றைக்கு இந்த சத்திய உண்மை இயேசு என் இரட்சகர் என்று சொல்லி ஞான முழுக்கின் மூலமாக கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு இந்த செயினை தேவனாகிய கர்த்தர் கழுத்தில் மாட்டிட்டார் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த அணிகலன் இல்லாம அவர் கல்யாணத்துக்கு வந்திருந்தான். யோசித்து பாருங்க. அடுத்து வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 3:24 வசனம். 1 யோவான் 3:24 வாசிங்க. அவருடைய கட்டளையை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவரில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்ம நிலைத்திருக்கிறதை அவருக்கு அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். என்னுடைய மனைவியா இருந்தா நான் கட்டின அந்த தாலி உன் கழுத்துல இருக்கும். அப்போ அந்த தாலி வந்து இப்ப பாருங்க, டைய பாருங்க, நான் குனியும் போது நிமிரும் போது அதை அசைது. இந்த தாலி வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சத்தியத்துக்கு விரோதமா செயல்படும் போதெல்லாம் பொய் பேசாத, தவறு பண்ணாத, வேற எதையும் பார்க்காத, நானே தேவன், என்னென்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்கேன்னு சொல்லிட்டு என் இருதயத்தில் தினந்தோறும் அடித்து கொண்டிருக்கிறது. அப்போ என் ஆண்டவராயிருக்கிற இயேசு அவரோடு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை இணைத்துக் கொண்டார் என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார், அவர் நம்ம நிலைத்திருக்கிறது நாம் அவருக்கு தங்கள ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். கொடுத்த அந்த லைசன்ஸில் அறிஞ்சிட்டோம். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை தேவன் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, நாம் எந்த அளவுக்கு கர்த்தராக இருக்கிற தேவனோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அங்கே வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:7 வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் ரெவலேஷன் 19:7-8. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து. இப்ப பாருங்க, கல்யாணம்னா என்ன தெரியும் உங்களுக்கு?
மணவாளனுக்கு மணவாட்டிக்கும் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மனசில் என்ன வரும், என்ன வருங்க, சந்தோஷம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அந்த நாளுக்கு எண்ணிட்டு இருப்போம். இப்போ நம்முடைய சந்தோஷமே இந்த பூலோகத்துக்குரியதல்ல. எதுக்குரியது? பரலோகத்துக்குரிய சந்தோஷம். இந்த ஊரில் வரும்போது அநேகர் ஜபிக்கிறாங்க, ஆண்டவரை இடி வரக்கூடாது, மின்னல் வரக்கூடாது, மழை வரக்கூடாது, எந்த யுத்தம் வரக்கூடாது, எல்லாம் வரக்கூடாது, எல்லாம் ஜெபிச்சிட்டு இருக்கு. ரொம்ப நல்லது தான், ரொம்ப நல்லது தான். ஆனால் தரிசனம் நிறைவேறணுமே, அது எப்படி? ஆனாலும் அவைகள் வந்தாலும் 1,000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மட்டி நீ அவைகளை காண்பாய். அப்போ கர்த்தராய் இருக்கிற தேவனோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவர் மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கட்டளையிடுவார். அதுக்கு தாங்க நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகிறது, அந்த பரலோகத்துக்குரிய ஐஸ்வர்யமோ தேவனாக கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அவர் நிறைந்து வச்சிருக்கிற தேவனாக காணப்படுகிறார். அப்போ வசனம் மிகவும் அருமையாக சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானுக்கு கல்யாணம், அங்கே நாம் சந்தோஷப்பட்டு களி உருந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். யாரு கல்யாணம் வந்துச்சு? அவருடைய மனைவி யாரு? நம்முடைய சபை, அவருடைய மனைவி. இந்த சபை, இந்த சபையில் இருக்கிறவங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள், மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி. ஒரு அலையில சொல்லுங்களா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்டர் என்ன விலை, எங்க விக்குது? இந்தியாவில் கிடைக்குமா இல்ல இங்க ஏதாவது ஷோரூம்ல ஏதாவது கொடுக்கறாங்களா? இப்போ இந்த டிரெஸ் யார் யாருக்கு கொடுக்கணும்? மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கணும். யார் யாருக்கு நிச்சயம் பண்ணியிருக்கலாம் அவருக்கு தான் முதல்ல அவங்க கல்யாண ட்ரெஸ் மாப்பிள்ளை வீட்டில் தான் கொடுப்பாங்க. அப்போ நீதியின் வஸ்திரத்தை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த வஸ்திரத்தை, கீழ்ப்படியாமையின் மூலமாக தவறவிட்ட அந்த வஸ்திரத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் என்னுடைய மணவாளன் அழிஞ்சிருந்த ட்ரெஸ் என்ன தெரியுமாங்க? அதே வசனத்தில் 13 வசனத்தை வாசிங்களா, அதே அதிகாரத்தில். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹல்லேலூயா. கன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்பேற்பட்ட உங்களுக்காக எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்து உங்களுக்கு எனக்கு நீதியை கொடுத்திருக்கிற அந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வத்தை நீங்க உலகத்தில் எங்கெங்க பார்க்க முடியும்? என்னுடைய ஒரு கதை, ஒரு காரியத்தை சொல்லி டக்குன்னு முடிக்கிறேன். என்னுடைய தகப்பன் அவர் ஒரு மந்திரவாதி. தொடையை கீறி தொடையில செம்பு தகடுகளே மந்திரம் செய்து கொண்டிருந்த மனுஷன். அவர் சூன்யங்களையும் வாதைகளையும் ஏவல் படுகிற ஒரு மனுஷன். அப்போது அவர் சூன்யம் பண்ணுகிற அவருக்கு ஒரு மாஸ்டர் உண்டு. அந்த மாஸ்டர் இந்த குகைக்குள்ள நிறைய படங்களை விற்று அவர் வணங்கி என்ன பண்ணார்னு சொன்னால் சூன்யம் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நாள் எங்கள் அப்பா கேட்டார், எல்லா படத்தையும் வச்சிருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவ படத்தை ஏன் வைக்கலான்னு கேட்டார். அப்போ அந்த சூனியக்காரன் சொன்னான், ஏன்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலான்னு கேட்டான். எதுக்கு அப்படின்னு கேட்டான், இங்கே இருக்கிற எல்லா தெய்வங்களும் நான் சொல்கிறது அது கேட்கும், ஏவல் பண்ணி விடுவேன். அண்ணன் இயேசு வந்துட்டார்னா அவர் சொல்கிறது தான் நான் கேட்கணும். ஏன்னு கேட்டான், அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற தேவன். ஒரு மந்திரவாதி என் தகப்பனுக்கு காட்டின இந்த வேத புஸ்தகத்தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் சாட்சியை நிற்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இந்த செய்தி கேட்டவங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்திருந்தவர்களாக, கெட்ட சத்தியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, கீழ்ப்படிதல் எடி ஜீவத்தில் கர்த்தர் வார்த்தைக்கு பரிசுத்தாவினுடைய மெல்லிய சத்தத்திற்கு எம்மட்டுமாக நான் கீழ்ப்படுத்திருக்கிறேன். எனக்காக அல்லவோ தெய்வகுமாரன் பரலோகத்தை விட்டு வந்து பாவ மனிதர்கள் மதில் பரிசுத்தமாக ஜீவித்த பாவ மாந்தர்களினால கல்வாரிசுகளில் அடிக்கப்பட்டு தன்னுடைய பரிசுத்த சரீரத்தை கிழிக்க கொடுத்து பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மீட்டார் அல்லவா? அவர் மீட்டதினாலே கிடைத்த அந்த வெளியேறப்பட்ட இரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் எம்மட்டுமாக நான் காத்து கொண்டிருக்கின்றேன். கிறிஸ்துவை போல வாழ்கின்றோமா? நம்முடைய ஜீவத்தை காண்கிறவர்கள்
கிறிஸ்துவை காண்கின்றார்களா? உங்கள் சாட்சி எவ்வித சாட்சியாக இருக்கின்றது? நீதி என்ற உடுப்பை உடுத்திருக்கின்றோமா? நியாயம் என்ற சால்வையும் பாகையும் தரித்திருக்கின்றோமா? கற்பனரை கை கொள்கிற ஒரு ஜீவன் நம்மில் காணப்படுகிறதா? நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருப்பதை, நமக்கு தேவன் கிருபையாக கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறாரா? நம்முடைய உள்ளான மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றதா? சூழ்நிலை அல்ல, சூழ்நிலை ஆண்டு நடத்தும் தேவனுடைய பிரசன்னம் நம்ம காணப்படுவது மட்டுமே. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் நான் தேவனுக்குள் கழிவுகூறுபலாக நான் காணப்படுவோம். மகிமை தாப்பனே, இந்த அருமையான ஆசிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த இரவு நேற்றுக்காக நன்றி சொல்கிறப்பா. கர்த்தருடைய வசனம் மூலமாக கொண்டு கிருபைக்காக நன்றி. விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒவ்வொரு ஜீவத்திலும் அப்பா 100 ஆக 60 ஆக முழுக அவருடைய முழு ஆளுகைக்கு தத்தம் செய்கிறோம். அருமையான தாமே மோகனுடைய மனைவிடைய தாப்பனாருக்காக வருகிறோம். தேவன் தாமே மனை தொட்டு சோப்படுத்த வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை அனுப்பி சோப்படுத்தும் தேவன் அல்லவா? நீ சோப்படுத்துங்கப்பா. கடந்த வாரத்தில் அருமையான எஸ்டருடைய மனைவி ரெபெக்காக்காக நாங்கள் ஜெபித்தோம். கிருபியாக கொடுத்த சூத்திற்காக நன்றி. ஏற்ற நேரத்தில் கொடுத்த மருத்துவ மனித உதவிக்காக நாங்கள் நன்றி சேத்ரப்பா. தொடர்ந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்ட இடிவீராக. இப்படி சமூகத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்துக்கிறோம். இப்பொழுது மனவேதனையோடு மனபாரங்களோடு கஷ்டங்களோடு யாரும் கடந்து வந்திருந்தால் சகல தேவன் தாமே ஆறுதல் படுத்தி நிலைநிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தை இப்போ அந்த மனையும் அவருடைய குடும்பத்தையும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். சகல துதி கனமுக்கு செலுத்துகிறோம். எல்லா வல்லத்தையும் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். பரம்பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யுனிவர்த்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இணைந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பஸ்நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே மறவாதே.